சென்னையில் டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வரும் அரசு ஒப்பந்த செவிலியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த செவிலியர் ஜூலிக்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்க மறுத்துவிட்டனர். கடந்த 2015 7,243 செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டது. இதையடுத்து மருத்துவ தேர்வு வாரியம் மூலம் தேர்வு நடத்தப்பட்டு தகுதியான செவிலியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கலந்தாய்வின் மூலம் அவர்களுக்கு பணியிடங்களும் ஒதுக்கப்பட்டன. ஒப்பந்த காலத்தில் அவர்களுக்கு மாதந்தோறும் 7,500 ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டது. குறைந்த ஊதியத்தில் பணியாற்றினாலும் அரசு வேலை என்பதால் பல்வேறு சிரமங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சுமந்தபடியே செவிலியர்கள் வேலை பார்த்து வந்தனர். தற்போது தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் கடந்த 3 நாட்களாக செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் செவிலியர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், முதல் கட்டமாக 200 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும், 1 வருடம் கழித்து 1,000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக செவிலியர்களின் பிரதிநிதிகள் அறிவித்தனர். இதை அந்த செவிலியர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். இதனிடையே செவிலியர் ஜூலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக டிஎம்எஸ் வளாகத்திற்கு வந்தார். அவரை காவல்துறையினர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அப்போது காவலர்களிடம், நானும் செவிலியர்தான், என்னை அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் காவல்துறையினர் ஜூலியை அனுமதிக்க மறுத்துவிட்டனர். இதையடுத்து ஜூலி அங்கிருந்து சென்றுவிட்டார். இதை பற்றி அவரிடம் பேசிய போது, செவிலியர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்களின் நோக்கம் சரியானதுதான். ஒரு செவிலியராக என்னால் அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு எப்போதும் என் ஆதரவு உண்டு. அந்த போராட்டத்தில் ஆதரவு அளிக்க சென்ற போது என்னை போலீசார் உள்ளே விடவில்லை. செவிலியர்களை சந்திக்க பலமுறை முயற்சி செய்தும் உள்ளே விடாததால் திரும்பி வந்துவிட்டேன். இதற்கு மேல் பேச விருப்பமில்லை என்றதோடு முடித்துக் கொண்டார் ஜூலி. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.